தமிழ் திரையுலகில் ஆரம்ப காலத்தில் பல சிறிய சிறிய கதாபாத்திரங்களில் நடித்து இன்றைக்கி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக மாறியிருக்காரு சூரி. சூரி தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அண்ணாத்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதே சமயம் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் புதிய திரைப்படம் ஒன்று மூலியமாக ஹீரோவாகவும் அறிமுகமாக இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு மத்தியில் தன்னுடைய வேடிக்கையான வீடியோக்களையும் படங்களையும் வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய நகைச்சுவையான பாணியில் கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை மகிழ்ச்சியா வச்சிருக்காரு. சோ ரீசெண்டா மதுரைக்கு அருகில தன்னுடைய சொந்த ஊர்ல தனது குடும்பத்துடன் சிறப்பாக நேரத்தை செலவிட்டு வரும் அவரு ஒரு ஜல்லிக்கட்டு காளையுடன் வலம் வரும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா சூரி ஃபேன்ஸ் எல்லாரும் அதை ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ ஒரு போட்டோவை சூரி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு அதுக்கு ஒரு கேப்ஷனும் கொடுத்திருக்காரு. சோ அந்த போட்டோல அவர் பயங்கரமா பியர்ட்லாம் வச்சுட்டு காலா படத்துல வர்ற ரஜினி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு அவர் என்ன கேப்ஷன் கொடுத்திருக்காருன்னா, கொரோனாவை வெல்வோம் தரமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போட்டோவுடன் இந்த கேப்ஷனையும் கொடுத்திருக்காரு. சோ இப்போ இந்த போட்டோவை பார்த்த சூரி ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கெட்டப் வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய படத்துக்காக தான் சூரி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூகங்கள் எழுந்து வந்துகிட்டு இருக்கு. சோ இது குறித்து நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.